ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கோதுமை ரவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்குங்க. அதில் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், அதனால புரிஞ்சு விட்டுங்க. இப்போ கறி பொரிஞ்சிருச்சுங்க. இதோட இஞ்சி கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிப்பழம் எல்லாம் இது கொண்டு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த வெந்து விட்டங்க வெங்காயம். வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இது கூட சின்னதாக ஒரு தக்காளியும் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது போலவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கண்ணுப்பு எல்லாமே நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்க, வெங்காய தக்காளி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த ரவைக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நான் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு குறைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க, கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க. நம்ம ரவை சேர்த்தி அப்படியே கிளறி விடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க, இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து அப்படியே இழுத்துருச்சுங்க. இப்போது கால்வாசி தான் வெந்திருக்குங்க. இன்னும் 3/4 வாசி வேகணும். அப்படியே நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாங்க. பாருங்க, இப்போது 3/4 வெந்துருச்சுங்க. இன்னொரு 1/4 வேகணும். ஏன்னா கோதுமை ரவை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இன்னொரு 1/4 வேகணுங்க. இதை நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாங்க. ரவை நல்லா வெந்துருச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இதை இறக்கிடலாங்க. ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.